அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்களாசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த காணொளி நம்மளுடைய கட்டண பயிற்சியை பற்றி தகவல் தான் இதில் சொல்ல போகிறோம். அதனால் இது விருப்பம் உள்ளவர்கள் இதனை தொடர்ந்து கேளுங்கள், பாருங்கள். இதை தேவையற்றதாக நினைப்பவர்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை பொன்னான வகையில் செலவு செய்து கொள்ளுங்கள். முக்கிய குறிப்பு, நம்மளுடைய கட்டண பயிற்சியை கலந்து கொள்வதால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. உங்களுடைய முடிவெடுக்கும் திறனையும் உங்களுக்கென்று ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்கினால் மட்டும்தான் இதில் வந்துட்டு வெற்றியை உண்டாக்க முடியும். அது போக மிக முக்கியம் நிதானமும் முதலீட்டு மேலாண்மையும் முக்கியம். அதனால் உங்களிடம்தான் அனைத்து திறன் இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நம்ம வந்து பங்கு சந்தையில் எப்படி பார்க்க வேண்டும் என்னுடைய அனுபவத்தை தான் மிக முக்கியமாக நம்ம வந்து பகிரவேன். அதுவும் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கும்போது நிறைய பேர்த்துக்கு ஆப்ஷனை பற்றி தெரியும். இங்கே ஆப்ஷன் வர்த்தகத்தை சார்ந்து எப்படி பங்கு சந்தை நகர்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு சொல்லித்தரப்போகிறோம். அதனால் உங்களுக்கென்று தனி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணக்கூடிய நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் நீங்கள் பங்கேற்கலாம். அது விட மிக முக்கியம், நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை பங்கு சந்தை நேரத்தில் நீங்கள் பார்த்து நீங்கள் குறிப்பெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பங்கேற்கலாம். இல்லாத பட்சத்தில் உங்களுடைய கடினமான உழைத்த பணத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் எதன் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதே. ஆப்ஷன் செயினில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஃபைட்டர்ஸாக பார்க்குறோம், ஒரு போட்டியாளர்களை பார்க்குறோம். இது என்ன பண்ணுறோம், கால் ஆப்ஷன்னா மேலே போகிறது, புட் ஆப்ஷன்னா கீழே போகிறது அப்படின்னு தெரியும். அப்போ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை போட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த போட்டியை விரோதமாகவும் பார்க்கலாம், நண்பர்களாகவும் பார்க்கலாம். அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாகவும் பார்க்கலாம், இல்லை இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள போட்டியாகவும் பார்க்கலாம். ஆனால் முக்கியமாக போட்டியாக தான் பார்க்கணும். சந்தை எப்போதும் மிக ஒருமுக பயணம் நடக்குதோ அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸாக மாறுவாங்க. மற்றபடி இவங்க வந்து விரோதம் தான். அப்போ அந்த விரோதம் என்னென்னா கால் விஸ் புட் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரைக். அப்போ இதை மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டாக பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு உங்களுக்கு அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லித்தரப்போகிறோம். அடுத்தது என்எஸ்சி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏடிஎம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பாட் எங்கே இருக்குதோ, அதாவது அண்டர்லைங் வேல்யூ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸ்பாட் எங்கே இருக்கிறதோ அதைத்தான் அவங்க அட்தமணின்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய ஆப்ஷனுடைய ப்ரீமியம் பார்த்தால் உங்களுக்கு ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் சிச்சுவேஷனில் கரண்ட் ஸ்ட்ரைக்கில் வந்துட்டு ஃபியூச்சர் வந்துட்டு ஃபியூச்சர் ஈக்குவல் டு ஸ்பாட், அதாவது நியர்பை டிஸ்கவுண்ட் அந்த அளவில் இருக்கிறனால உங்களுக்கு புரிதல் ஏற்படாது. அதனால் நான் வந்து எக்ஸ்பெரியும் மட்டும் மாத்துறேன், ஜூலை எக்ஸ்பெரி. ஏன்னா கொஞ்சம் ஃபியூச்சரில் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் எடுத்துக்கோங்க. இதோட ஃபார்மேஷன் என்னென்னா காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் ஃபியூச்சர் இருக்கும் இடம், அவ்வளோதான். இந்த ரெண்டு வித்தியாசத்தை மார்க்கெட்டில் காலோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைக்கோட ஆட் பண்ணுங்கள், புட்டோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் புட்டோட ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் லாஜிக். அப்போ 23,500 கால் விலை அதிகமாக இருக்கா புட் விலை அதிகமாக இருக்கா பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு கால் விலை தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 95 புள்ளிகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 409 ரூபா, இவங்க 316 ரூபா. அப்போ பார்த்தா ஒரு 95 ரூபா. அப்போ எங்கே இருக்குது இந்த 95 ரூபா? யாரோட விலை அதிகமாக இருக்காங்க? அப்போ காலோடைய விலை. அப்போ 23,595 இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ 23,600 கால் புட்டோட விலை பாருங்கள், கேப் கம்மியாக இருக்கும். 23,600 இவங்க பாருங்கள், 353 ரூபா, இவங்க 363 ரூபா. அப்போ அடுத்த மணி எங்கே இருக்குது நம்மளுக்கு? ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் நம்ம வந்து ஸ்பாட் 23,500 தான் மார்க்கெட் இருக்கிறதுனால அதை எடுத்தோம்னா காலோட விலையும் புட்டோட விலையும் நம்மளுக்கு மிக வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் 23,600 கால் புட்டோட விலை என்னவாக இருக்குது? ரொம்ப அருகில் இருக்குது. அப்போ அடுத்த மணி ப்ரைஸ் தானே எப்போவுமே வந்துட்டு ஒரு நடுநிலை தானே சமமாக இருக்கும், ப்ரைஸ் வந்து சமமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து க்வெஸ்சன் மார்க் கொடுத்து பாருங்கள். அப்போது
ஸ்பாட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறதா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி. அப்போ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்ங்கிறது முழுக்க முழுக்க எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஃபியூச்சரை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி மட்டும்தான் இதோட லெவல்ஸை முதல்ல எடுத்துக்க முற்படணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியுது. அப்போ இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா எதன் அடிப்பில் நம்ம சும்மா வந்துட்டு என்எஸ்சியில் கொடுத்துருக்காங்க அண்டர்லைன் வேணும்னு நம்ம இதை பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்னா உங்களுக்கு எப்படி சரியாக இருக்கும்? இப்போ பாருங்கள், இதே இந்த கரண்ட் கான்டாக்ட் பண்ணுறேன், 23500 கால் போட்டோட விலை அருகில் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு எக்ஸ்பைரி பக்கமாக இருக்கிறதுனால 3 மணிக்கு மேலே ஒரு மொமெண்டம் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரைக்குள்ளே போனால் தான் அதை பற்றி தெரியும். இதில் விலை வித்தியாசம் இருக்கும் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். ஆனால் நம்ம வந்துட்டு அதை நான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸை காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு அதில் ஓரளவுக்கு புரியும். பாருங்கள், லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 145 ரூபா, 133 ரூபாய் க்ளோசிங் நடந்திருக்காங்க. இங்கே 109 ரூபா லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், 126 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. காரணம்னா ஒரு 3:15 நான் 3:30 சந்தையை வந்துட்டு ஒருமுக பயணத்தில் இருந்ததுன்னா அதோட ஆவரேஜ் சராசரி க்ளோசிங் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ இதற்குள்ளே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 ரூபா வரும். இந்த 7 ரூபா புட் ஆப்ஷன் அதிகமாக இருக்கிறனால ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 23493 இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ இந்த ஃபியூச்சர் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஜூனோடது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் 23487 கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த அளவு கணக்கீடு இங்கே எவ்வளோ பொருந்தியிருக்கு அப்படிங்கிறத இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இதனை பற்றி உங்களுக்கு கணக்கீடுகளை நம்ம வந்து சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ 23600 கால் போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்மளுக்கு 23612 ஜூலை. அப்போ ஜூலையோட ஃப்யூச்சர்ஸை பார்த்துட்டோம், அது அதே மாதிரி அதோட ஸ்ட்ரைக்கையும் நம்ம பார்த்துக்கலாம். 23600 எக்ஸ்பைரி ஜூலை 25. பாருங்கள், புட்டோட க்ளோசிங் 352 ரூபா, காலோட க்ளோசிங் 368 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 23600 பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. இதை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ ஃப்யூச்சர் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இங்கே செட்டில்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு போட்டியாளர்களை இதை பேஸ் பண்ணி இதை வந்துட்டு ஏடிஎம் அப்படிங்கிறதும் ஐடிஎம் அப்படிங்கிறதும் ஓடிஎம் அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். அப்போ அதை பேஸ் பண்ணி இதில் யார் மோனோபோலியாக இருக்கிறாங்க, அப்போ சந்தை பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இதோட விளக்கம் தொடர்ச்சியாக இருக்க போகுது. ஆனால் இதை நீங்கள் பங்கு சந்தை நேரத்தில் இது எல்லாம் நீங்கள் வந்து குறிப்பெடுத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருந்தால் மட்டும் இது எளிமையாக புரியும். அதனால் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாலும் நீங்கள் இந்த டேட்டாஸை எடுத்து நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் நஷ்டத்தில் இருப்பேன், அந்த நஷ்டத்தை உடனே ப்ராஃபிட்டாக மாற்றணுன்ட்டாலும் நிறைய பேர் கலந்துக்குவாங்க, அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட எண்ணம் வந்துட்டு லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறத இருக்க முடியாது. நீங்கள் பங்கு சந்தையை எப்படி பார்க்கணுன்னே தெரியாமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ப்ராஃபிட் எடுக்கணும், ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களோட கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ கமிட்மெண்ட்டோடு நீங்கள் வந்து பார்க்கும்போது சந்தையை ரிசர்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்கள் மனநிலையிலேயே இருக்காது. அதனால் வந்துட்டு அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நம்மளுடைய வகுப்பை அட்டன் பண்ணாதீங்க. அடுத்தது ஆப்ஷன் டேபிள். இந்த ஆப்ஷன் டேபிளில் நம்ம ஃபைட்டர்ஸ் சொன்னோம். அப்போ அங்கே நம்ம ஒரு ஃபைட்டர்ஸை கண்டுபிடிச்சி மார்க்கெட்டில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட், இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்டுங்கிறது வந்துட்டு உங்களோட புரிதலுக்காக வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாருமே இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியில் ஏதோ குரூப்பில் இருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரோ 10 பேரோ தான் ஆக்டிவாக பதிவு பண்ணுவாங்க, மற்ற பேரெல்லாம் வந்து ஒரு பார்வையாளராக இருப்பீங்க. அப்போ இங்கே நிறைய ஸ்ட்ரைக்குகள் இருந்தாலும் இதில் குறிப்பிட்ட லெவல் தான் ஆக்டிவாக வர்த்தகம் போகும், அதனால தான் இது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அது மாதிரி. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 23500 போட் 23600 கால் அப்படி இருக்குன்னா அப்போ இதோட ஃபைட்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த ஃபைட்டர்ஸுக்கு தகுந்த மாதிரி லெவல்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொலியிலையும் இந்த பயிற்சியிலையும் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இம்ப்ளாயபிலிட்டி மார்க்கெட் வந்துட்டு நம்மளுக்கு 2020 கேம் விளாட்றாங்களா, 1 டே கேம் விளாட்றாங்களா, இல்லை வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்களா அப்படிங்கிறத எல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம். இங்கே கால் ஆப்ஷன்ஸோட இம்ப்ளாயபிலிட்டி கம்மியாகவும் புட் ஆப்ஷன்ஸோட இம்ப்ளாயபிலிட்டி இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இங்கே என்னென்னா இங்கே ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு. இதை வந்துட்டு செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக பயணத்துக்கு எங்கேயோ தயாராகிறாங்க அப்படின்னு தெரியுது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2020 மேட்சில் ஆப்ஷன் ட்ரேடர் பங்கேற்கலாம்,
ஆனால் டெஸ்ட் மேட்சில் போய் பங்கேற்கலாமா? அப்போ டெஸ்ட் மேட்சாக இருக்கும்போது நம்ம வந்து பங்கேற்காமல் இருக்கணும். அப்போ இதோட பிரேக் அவுட்ஸ் லெவல்ஸில் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இல்லை குட் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ இது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்மளோட கட்டண பயிற்சியில் கற்றுத்தருகிறோம். இது போக நம்ம வந்துட்டு நீங்கள் லெவல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லெவல்ஸை வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் பார்த்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இது இன்ட்ராடேயில் பார்க்குறீங்கன்னா இதுவும் மாறுபடும் இதுவும் மாறுபடும். அப்போ மாறுபடாத ஒன்று நமக்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரிசர்ச் பண்ண முடியும். அதுக்கு ஓப்பன் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், க்ளோஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த கான்ஸ்டண்ட்டாக வச்சு அதை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும். அடுத்தது இன்னும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ. அப்போ இந்த ஒரு கான்ஸ்டண்ட் நம்மக்கிட்ட கிடச்சிதுன்னா இதை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு லெவல்ஸ் எடுக்கிறதுக்கு இது முற்படலாம். அப்போ இதை பேஸ் பண்ணி சப்ளை அப்படிங்கிறதும் டிமாண்டுங்கிறது, அதாவது நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எளிதாக நீங்கள் கண்டறிந்து அதை பண்ணலாம். இது அனைத்துமே வரைபடம் இல்லாமல் சார்ட் நம்ம பார்க்க மாட்டோம், அதே மாதிரி நியூஸ் பேஸ் பார்க்க மாட்டோம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் இருக்குது அதையெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு எஃப்ஐடிஐ டேட்டா, வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட், எங்கெல்லாம் நியூஸ் இருக்குது அதையெல்லாம் எதுவுமே பார்க்காம இந்த டேட்டாஸை வச்சு மட்டும் நம்ம எப்படி பார்த்து நம்மளுக்கு ஏற்றவாறு சந்தையை அணுகணும் அப்படிங்கிறது தான் நம்ம கட்டண பயிற்சியோட முக்கியத்துவமாக இருக்கும். அதனால் இது விருப்பமுள்ளவர்கள் இணைந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். விருப்பம் இல்லாதவர்கள் உங்களுக்கு விருப்பமுள்ள வகையில் உங்களுடைய எண்ணத்தை செலுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.